கல்கி பகவான், அம்மா பகவான் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்படாதவர்கள் குறைவுதான். தமிழகத்தில் பகவான்களுக்கா பஞ்சம்? கடந்த 16 மற்றும் 17 தேதிகளில் அந்த பகவான்களின் ஆசிரமங்களில் வருமான வரி சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன. என்ன இது, பகவான்களுக்கே வந்த சோதனை என்கிறீர்களா? என்ன செய்வது, கலியுகத்தில் கல்கியாவது பகவானாவது. முதலில் இந்த கல்கி பகவானின் வரலாற்றை கொஞ்சம் பார்த்துவிட்டு பின்னர் இந்த ரெய்டு பற்றி பார்க்கலாம். சென்னையில் வசித்து வந்த விஜயகுமார் எனும் சாதாரண எல்ஐசி ஏஜென்ட் கடந்த 1989 ஆண்டில் திடீரென ஒரு நாள், நான் தான் பகவான் விஷ்ணுவின் கல்கி அவதாரம் என்று தன்னைத்தானே அவதார புருஷனாக அறிவித்துக் கொண்டார். சென்னை பூந்தமல்லி அருகே நேமத்தில் சிறிய அளவில் ஒரு ஆசிரமத்தை தொடங்கிய விஜயகுமார் என்ற கல்கி பகவானின் புகழ் நாளடைவில் தமிழகம் முழுவதும் பரவியது. அது மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அவரது புகழ் பரவியது. விளைவாக குறுகிய காலத்திலேயே இம்மூன்று மாநிலங்களிலும் ஆசிரமங்களையும் ஆசிரமங்களின் பெயரில் சொத்துக்களையும் வாங்கி குவித்தார். தியான பிசினஸை டெவலப் செய்ய தனது மனைவியையும் அம்மா பகவானாக அறிவித்து கல்லா கட்டினார். ஆந்திராவில் உள்ள வரதையப்பாளையத்தில் தனது ஆசிரமத்தின் தலைமை நிலையத்தை 100 ஏக்கர் பரப்பளவில் கட்டியுள்ளார். தற்போது அந்த ஆசிரமம் முழுக்க அவரது புத்திரரான கிருஷ்ணாஜி மற்றும் மருமகள் பித்ராஜியின் கைகளில் இருக்கிறது. ஆசிரமங்கள் என்றாலே சர்ச்சை இல்லாமல் இருக்குமா? பிரேமானந்தா தொடங்கி லேட்டஸ்ட் நித்யானந்தா வரை சர்ச்சை இல்லாத ஆசிரமங்கள் ஏது? கல்கி பகவானின் ஆசிரமமும் அதற்கு விதிவிலக்கல்ல. பணம் பெருத்த பக்தர்களுக்கு ஆசிரம உணவில் தொடர்ச்சியாக போதை வஸ்துக்கள் கலந்து கொடுக்கப்பட்டு அவர்கள் மனநிலை பிறழ்ந்த சூழலில் அங்கு ஆடுவது போன்று பல்வேறு வீடியோக்கள் ஏற்கனவே வெளிவந்துள்ளன. அங்கு பல பேர் அடிமைகளாக சிக்கியுள்ளனர் என்று பல ஆதாரங்கள் வெளிவந்தன. ஆனால் அவை அனைத்தும் சிறிது காலம் பேசப்பட்டு அப்படியே மாயமாக மறைந்துவிட்டன. அந்த அளவிற்கு செல்வாக்கு கொண்டவர் நமது கல்கி பகவான். அது மட்டுமல்ல, ஆந்திராவில் ஏழை மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 100 ஏக்கர் நிலத்தையும் வனத்துறை நிலத்தையும் ஆட்டையை போட்டு ஆசிரமத்தின் பெயரில் முழுங்கியது தொடர்பான பல்வேறு வழக்குகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆசிரமத்தின் மூலம் கிடைக்கும் வெளிநாட்டு பக்தர்களின் தொடர்புகள் மூலம் கல்கி பகவானின் மகன் கிருஷ்ணாஜி கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், சென்னையில் பல தனியார் நிறுவனங்களில் பங்கு முதலீடு என பல்வேறு தொழில்களை தொடங்கியுள்ளார். இந்த நிறுவனங்களின் மூலம் வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்தில் பல கோடி முறைகேடு நடந்திருப்பதாகவும் பல 100 கோடி சொத்துக்கள் வருமான வரித்துறையை ஏமாற்றி சேர்த்திருப்பதாகவும் கூறி கடந்த 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பகவானின் ஆசிரமங்களிலும் அவரது மகனின் நிறுவனங்களிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது. தமிழகம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருக்கும் 40 ஆசிரம கிளைகளில் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை சோதனையை மேற்கொண்டுள்ளது. கணக்கில் காட்டாத சில 100 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கான ஆவணங்களும் சில கோடி ரூபாய்கள் கணக்கில் காட்டாத பணமாகவும் சிக்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மீத விவரங்கள் முழுமையான சோதனை நடந்த பின்னர் தான் தெரிய வருமாம். இதற்கு முன்னர் தமிழகத்தில் சேகர் ரெட்டி, இபிஎஸ், ஓபிஎஸ், விஜயபாஸ்கர் என பல பெரும் புள்ளிகளின் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனைகள் குறித்து இதைவிட சுவாரஸ்யமான பல விவரங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கின்றன. ஆனால் சேகர் ரெட்டி புதிய 2000 ரூபாய் நோட்டை வெள்ளைப்பணமாகத்தான் வைத்திருந்தார் என்று நிறுவி வருமான வரித்துறை அந்த பிரச்சனையை முடித்து கொண்டது ஊருக்கே தெரியும். விஜயபாஸ்கர், ஓபிஎஸ், இபிஎஸ் வீட்டு ரெய்டு கதைகள் எதுவும் இதற்கு விதிவிலக்கல்ல. அனைத்தும் ஊத்தி மூடப்பட்டன அல்லது மறக்கடிக்கப்பட்டன. ஸ்ரீ ஸ்ரீ முதல் ஜக்கி வரை கார்ப்பரேட் சாமியார்கள் அனைவரும் ஆளும் பாஜகவின் புகழை பாடி பாஜகவின் ஆதரவோடு தங்களது சாம்ராஜ்யங்களை விரிவடைய செய்து வரும் சூழலில் கல்கி பகவானின் ஆசிரமங்களில் நடத்தப்பட்டிருக்கும் வருமான வரி சோதனை கவனிக்கத்தக்கது. மோடி 1.0 ஆட்சியில் இருந்தே வருமான வரித்துறை சோதனைகளில் உள்ள பொதுவான அம்சம் ஒன்றே ஒன்றுதான். பாஜகவின் கைகளில் சம்பந்தப்பட்டவர்களின் குடிமையை பிடித்துக் கொடுப்பது மட்டுமே அவற்றின் நோக்கமாகும். அந்த வகையில் இந்த சோதனைகளும் கல்கி பகவானின் குடிமையை பாஜகவின் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் என்பதை இனி நடக்கவிருக்கும் சம்பவங்கள் எடுத்து கூறலாம். இந்துத்துவ கருத்தாக்கம் கொண்ட மோடி அரசு ஒரு சாமியாருக்கு குடைச்சல் கொடுக்குமா என வாசகர்கள் யோசிக்கலாம். ஜெயா போன்ற ஒரு பக்திமானே சங்கராச்சாரியை கலிதின்ன வைத்த கலியுகத்தில் கல்கி பகவான் எல்லாம் மோடிஜிக்கு ஜுஜூபிதானே.